ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஐலே ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் கிளாஸு. ஸோ மேடம்க்கு வந்து ஒரு லாங் ஜர்னி கூட்டின்னு வந்துட்டு திரும்ப நாங்கள் வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் போகும்போது நைட் டைமில் நம்ம எப்படி வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டில் வியூ பண்ணுங்க. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக வந்து இது ஒரு சிங்கிள் ஹைவே ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் ஹைவே ரோடை பொறுத்த வரைக்கும் நடுவில் வந்து பார்ட்டிஷன் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரே ரோட்டில் தான் வந்து நம்ம இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்லேருந்து வரவங்களும் இதே ரோட்டில் தான் வருவாங்க. அப்படி வரும்போது நம்ம நைட் டைம் ஒரு பிகினர் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைவேஸில் ஓட்டும் போது நம்ம செக் பண்ண வேண்டியது நம்ம காரில் உள்ள கண்டிஷன்ஸ். வண்டி வந்து பேரிங் கரெக்டாக இருக்கா, ஸ்டெப்னி கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் உள்ள டயரோட ஏர் லெவல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஃபியூல் லெவல், அதாவது பெட்ரோல் லெவல் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஹைவேஸில் ஓட்டும் போது எங்கே பெட்ரோல் டேங்க் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த பம்ப் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போய் தான் தேடி போய் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷனான விஷயத்த நீங்கள் வச்சுக்கக்கூடாது, டேங்கை ஃபில் பண்ணிக்கணும். அது வந்து செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் வந்து நம்ம காரில் உள்ள விண்ட்ஷீல்டு, அதாவது விண்ட்ஷீல்டுங்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த கிளாஸஸ்ஸு. ஸோ இது வந்து ஃபுல் க்ளீன் நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா நைட் டைமில் ஓட்டும்போது இந்த விண்ட்ஷீல்டு க்ளீனாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பார்த்து ட்ரைவ் பண்ண முடியும். ஏன்னா டஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய டஸ்ட் ஆகும், சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கண்ணாடி டல் ஆகிடும். ஸோ அதனால் அது க்ளீனாக வச்சுக்கணும். அந்த ஃப்ரண்ட்டு பேனட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நல்லா ட்ரிங்கிங் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும். வண்டியோட பக்கா கண்டிஷன் வந்து ஒன்ஸ் நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லை பேசிக்காக நமக்கே தெரியும் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பொதுவாக வந்து பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நைட்டில் ஓட்டி பழக்கம் இருக்காது. ஸோ அப்படி பழக்கம் இருக்காது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த கண்ணு, ரெண்டாவது வந்து அந்த ஐ பவர் வந்து அவங்களுக்கு க்ளீனாக வந்து விசிபிளாக பார்க்க முடியாது. ஆப்போசிட்லேருந்து வரவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபீம் போட்டு வருவாங்க. அந்த லைட்டோட வெளிச்சம் நம்ம கண்ணில் படும்போது நம்ம கண் கொஞ்சம் கூசுற மாதிரி இருக்கும், நம்மளால் வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, கண்ணை வந்து நல்லா ஒரு நல்ல கூலிங்கான வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணுறது, தூக்கம் வராமல் இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து மூக்கில் வச்சு அப்படியே குசுன்னு இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து மூக்கில் தண்ணி ஏறிடும். ஏறிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தூக்கம் வராது, அது வந்து உங்களை அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கும், தூக்கம் வராமல் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பில் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப சேஃபு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ட்ரைவ், அதாவது ஒரு 60 ஒரு மேக்ஸிமம் 60-80 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பிகினர் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நீங்கள் லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை டயர்ட்னஸ் பண்ணிடும், டயர்டாகிடும். ஸோ அதில் லாங்கில் பார்த்து நீங்கள் ஓட்டக்கூடாது. கொஞ்சம் மீடியம் லெவலில் உங்கள் லைட்டோட வெளிச்சம் எங்கே வரைக்கும் அடிக்குதோ அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பார்த்து ஓட்டணும். அப்படி பார்த்து ஓட்டும்போது வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து டயர்டாகாது, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் முன்னாடி ஏதாவது காரு போகுது, அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70-60 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓட்டுறவர் ஒருத்தர் முன்னாடி போயிட்டுருக்காரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஒரு 100 meters நல்லா இடைவெளி விட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹைவேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி வந்து நைட் டைம் டிரைவிங் வந்து வச்சுக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டான விஷயம் கிடையாது. டேயில் ட்ரைவ் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்டி. நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பகலில் ஓட்டுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் உங்களுக்கு நைட்டில் ஓட்டுறது. அதுவும் இல்லாமல் நமக்கு சுத்தமாக ஐடியா இருக்காது, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு சில பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் சென்னை டு கல்பாக்கம் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் டேயில் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து கல்பாக்கத்துலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் போகிறோம் அப்படிங்கும்போது அது நைட் டைமாக இருக்கும். ஸோ நம்ம டே டைமில் வரும்போது என்னென்ன விஷயங்கள் ரோட்டில் நம்ம பார்த்துருப்போம், எங்கெங்கே டைவர்ஷன் இருக்குது, எங்கெங்கே சிக்னல் இருக்குது, எங்கெங்கே வந்து ரோடோட பேட்ச் ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நிறைய பெண்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நைட்டில் வந்து கரெக்டாக அந்த சிஸ்டமேட்டிக் ஓட்டுறதுக்கு கற்றுக்கணும், இது ரொம்ப முக்கியம்.
அதில் சில பாயிண்ட் வந்து நீங்கள் சுத்தமாக உங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் நைட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் கூகுள் மேப் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் ஆக்டிவாக, அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல, பட் வந்து அவர் கொஞ்சம் ஆக்டிவாக உங்கள் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். கூகுள் மேப் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு லொக்கேஷனை பார்த்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா, ரோடு ரைட்டில் திரும்புதா, இல்லை ரோட்டில் எங்கேயாவது வந்து ரோடு ஒர்க் நடக்குதா, இல்லை டைவர்ஷன் எதாவது நடக்குதா அப்படிங்கிறத வந்து க்ளீனாக பார்த்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணி சொல்லுவார். அப்படி சொல்லும்போது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம டிரைவர்ஸுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க தூங்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கம் வந்து நமக்கும் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஹேபிட் தான் இது. ஸோ தானாகவே வந்து என்ன ஆகும்னா அந்த அப்படியே கொஞ்சம் போக 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 நமக்கும் அந்த கண் சொக்க ஆரம்பிச்சிடும், நமக்கும் அந்த தூக்கம் வந்துடும். பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்ஸ் தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தாலே அவங்கள பின்னாடி அமைச்சு தூங்க சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஆக்டிவாக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் சேஃபாக பண்ண முடியும். அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டயர்டாக இருக்குது, ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, இல்லை கண் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் ட்ரைவ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு டல்னஸ் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், நல்லா ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து வண்டியை நிறுத்திட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா பிரேக் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டு முக்கியம். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போனதுக்கப்புறம் உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். அந்த டயர்ட்னஸ்லேயே நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் ஒரு செகண்ட் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி 99% நைட்டில் ட்ரைவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. டேயில் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் லொக்கேஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது டேயில் ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நைட்டை பொறுத்த வரைக்கும் காருக்கும் ரெஸ்ட்டு உங்களுக்கும் ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அது ஏன்னா உங்களுக்கு 100% சேஃப்டி வந்து உங்களுக்கு நைட்டில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது தான். ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிற விஷயம், நம்மளோட இயல்பான விஷயம் வந்து என்னென்னா நம்ம வந்து 9 மணிலேருந்து 10 மணிக்கு சாப்பிட்டு தூங்குற ஆளாக இருப்போம். அன்றைக்குன்னு பார்த்து ஒரு 11 மணி 12 மணிக்கு கார் ஓட்டுவோம். கண்டிப்பாக நம்மளோட பாடியோட கண்டிஷனு நம்ம ஹெல்த்து வந்து அந்த டிரைவிங்க்கு கோஆப்ரேட் பண்ணாது. அப்படி கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்துடும், டயர்ட்னஸ் அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நைட் டைமில் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம் நைட்டில் ஓட்டும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக டிரைவ் பண்ணணும். ஒரே ஒரு செகண்ட் நம்ம மிஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரேஷாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் டிரைவ் பண்ணுவாங்க. நம்மளால் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகி வண்டி லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ வந்து டவுன் இறங்குறதுக்கோ இல்லை இழுத்துட்டு போகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் அதிகம் நைட்டில் ஓட்டும்போது. ஏன்னா நம்மளால் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வரைக்கும் தான் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ குறைஞ்சது ஒரு 100 meters வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு மேலே என்ன இருக்குது என்ன நடக்குதுன்னு நம்மளால் தெரிய கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம போக போக தான் நம்மளுக்கு அந்த க்ளீன் வியூ கிடைக்கும். ஸோ அதனால் நைட் டிரைவில் சேஃபாக பார்த்துக்க வேண்டியது இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நைட் டிரைவில் வந்து சில விஷயங்கள் பண்ணக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஸ்பீடு ஓட்டக்கூடாது ஃபஸ்ட் ஆப்ஷனு. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது. அது வந்து சில பேர் யங்ஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது வந்து தவிர்த்துக்கோங்க, அது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் வந்து மற்றவங்க சொல்கிறாங்க ஓட்டுங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்களை ஓட்டுப்பா அதெல்லாம் என்ன பாரு காலியாக தான் இருக்க மாதிரிப்பா ஸ்பீடாக போப்பா பார்த்துக்கலாம் ஓட்டுப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அந்த கெப்பாசிட்டியை மீறி நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடாது, ஏன்னா ரிஸ்க்கு ரொம்ப அதிகம். மூணாவது வந்து ஓவர் டேக்கிங் அதிகமாக பண்ணக்கூடாது. ஓவர் டேக்கிங் அதிகமாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகும். ரெண்டாவது வந்து எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குன்னு தெரியாது. நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு பெண்டெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் அமையும், அது பண்ணக்கூடாது. நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டக்கூடாது. ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டும்போது உங்கள் மைண்டு வந்து கண்டிப்பாக மாறும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க வேறு ஏதாவது கேட்க நீங்கள் ஒன்று பேச கண்டிப்பாக மைண்டு மாறும். டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக பிரேக் அழுத்திடுவீங்க, இல்லை பிரேக் டச் பண்ணுறதுக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் அழுத்திடுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றி நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல சுத்தமாக ஐடியா இல்லை, பசுமாடு பாருங்கள் ரோடு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக வந்ததுனால தான் என்னால் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது.
ஸோ இதுவே எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது ரோட்டில் ஓட்டும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் ஓட்டுறது கரெக்டாக உங்களால் மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து ஸ்பீடாக ஓட்டிட்டு பிரேக் அடிக்கிறது அது பண்ணவே கூடாது. அதாவது வந்து நான் சொல்கிறது எப்படின்னா நல்லா ஸ்பீடாக ஓட்டுவாங்க, டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க, சடன் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து நைட்டில் நீங்கள் பண்ணவே கூடாது. அஞ்சாவது விஷயம் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது எந்த பக்கமும் பார்க்காம ஓவர்டேக் பண்ணுறது, நம்ம இஷ்டத்துக்கு கீழே சர்வீஸ் லைனில் இறங்கி ஏறுறது, ஜிக்ஸாகாக கட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு ரிஸ்க் பேட்டு தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நைட்டில் ஓட்டுறதுக்கு, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஆறாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் இருக்கிற அந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லெஃப்ட் திரும்புறது, ரைட்டு திரும்புறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ட்ரைவு, இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மென்ஷன் பண்ணியிருக்க எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்காம அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறது, அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்காது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து நம்ம லைன்லேருந்து இன்னொரு லைனில் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் சைடில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரைட்டு லெஃப்ட்டுன்னு அதிகமாக கட் பண்ணி ஓட்டாமல் லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டுறது உங்களோட சேஃப்டியை வந்து குறிக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெகுலராக வந்து டிரைவிங் தெரிஞ்சவங்க ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ சிட்டி லிமிட்டில் நீங்கள் நல்லா ஓட்டவங்க, பட் ஹைவேஸில் வந்து உங்களுக்கு சுத்தமாக பழக்கமே இருக்காது, இப்போ தான் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் லாங்கில் ஓட்டியிருப்பீங்க, பட் அந்த ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஓட்டின அந்த லாங் டிரைவை வச்சு நம்ம எல்லாத்துலேயும் ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே நைட்டில் ஓட்டி பழகணும், ஏன்னா நம்மளோட ஹை பவர் வந்து நைட்டில் ஓட்டுறதுக்கு அது செட் ஆகணும். செட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டே டைமில் ஹைவேஸில் ஓட்டி நல்லா செட் பண்ணிக்கணும். நல்லா செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே செல்ஃப் டெவலப்மெண்ட் நல்லா கிடைக்கும். ரெண்டாவது எங்கேருந்து ஸ்லோ பண்ணணும், ரோடு எப்படிலாம் திரும்புது, எங்கே பிரேக் அடிக்கணும், அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே வந்து ட்ரைவ் பண்ண உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். ஸோ அந்த அனுபவங்களெல்லாம் அதிகமாக நீங்கள் க்ரோத் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ணுறது தேவை இருந்தால் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைனாக வெஹிக்கிள் போயிட்டுருக்கு, நான் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், அந்த லாரி இருக்குது, எனக்கும் வந்து ஒரு 100 meters இருக்குது, இப்போ நான் இங்கேருந்தே ஸ்லோவாக போகிறேன், ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக போயிட்டேன்னா என்னால் ரைட்டில் கட் பண்ணி போக முடியாது. ரெண்டாவது ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னு என்னால் பார்க்கவும் முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளீனாக என்னால் பார்க்க முடியுது, ஏன்னா இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால என்னால் ஆப்போசிட்டில் வர வண்டியை பார்க்க முடியுது. இதுவே லாரி கிட்ட நான் போயிட்டேன்னா ஜஸ்ட்டு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுனால. இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ கிட்ட போயிட்டேன், இப்போ எனக்கு பாருங்கள் எதுவுமே தெரியல ஆப்போசிட்டில் எந்த வண்டி வருதுன்னு. இவ்வளோ கிட்ட நம்ம போகவே கூடாது. இப்போ நான் இது உங்களுக்கோசரம் காமிக்கிறேன், எதுவுமே தெரியல பாருங்கள். இப்போ நான் ரைட்டு ஏறிட்டு டக்குன்னு உள்ளே வர்றதுக்கு எனக்கு இடமே இருக்காது, இப்போ காலியாக இருக்குது, பட் பாருங்கள் ஆப்போசிட்டில் வண்டி ஸ்பீடாக வருது. இப்போ நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், டக்குன்னு ஒரு பிரேக் அடிச்சு நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இடம் இருக்காது. ஸோ அதனால் வந்து ரொம்ப க்ளோஸாக போய் கட் பண்ணுறது, க்ளோஸாக போய் ஓவர்டேக் பண்ணி ஓட்டுறது தான் வந்து வச்சுக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 100 meters இடைவெளி விட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பெண்டுலலாம் வந்து ஓவர்டேக் பண்ணவே கூடாது, ஏன்னா பெண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து சுத்தமாக வாட்ச் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பெண்டு ஆக்சுவலாக, சைடில் எதுவும் வண்டி வருதான்னு பார்த்துட்ருக்கேன், வண்டி எதுவும் வரல, பட் ஆனால் என்னால் வந்து முன்னாடி என்ன வண்டி வருதுன்னே தெரியல எனக்கு, ஏன்னா ரோடு எங்கே போய் திரும்புதுன்னே தெரில. நான் அந்த லாரி பின்னாடி தான் போய் ஆகணும், ஏன்னா நான் ஓவர்டேக் பண்ணி போனேன் அப்படின்னா அந்த சைட்லேருந்து திடீர்னு ஒருத்தர் ஸ்பீடாக வருவார், ஸோ அவருக்கு கண்டிப்பாக என்னால் வழி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் ரோடு, க்ளீனாக தெரிகிற ரோட்டில் மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணணும், பெண்டில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹைவேஸில் ஓட்டும் போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் நான் சொன்னது சடன் பிரேக் அடிக்காமல் ஓட்டுறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுக்குறோம், 10 days சொல்லிக் கொடுக்குறோம். அந்த 10 days வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஹைவேஸ் கிளாஸ் கூட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1-day trip அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அந்த 1-day trip உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ பாருங்கள், இந்த நைட் டைம் ஹைவேஸ் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சென்னை கார் ரைனர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. ஹாய், ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபைனல் டே, 10th day ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 days நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம், அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க, நல்ல கற்றுக்கலாம். 10 days எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye-bye.